مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما كان ربك ليهلك القرى بظلم واهلها مصلحون. وقال رسول الله صلى الله عليه وسلم يسروا ولا تعسروا بشروا ولا تنفروا. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. அகிலத்தார்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும், அவனுடைய திருத்தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வழி நடந்த வழி வந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்னென்றும் நீண்டு நிலவட்டுமாக. கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை பற்றியவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு உலகம் முழுக்க நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தவறுகள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது, பிரச்சனைகள் ஆங்காங்கே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, கலவரங்கள் ஆங்காங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகள், இந்த கலவரங்கள், இது மாதிரியான சமூக பிரச்சனைகளிலே சரியான ஒரு தீர்வை காண்பதற்கு, சரியான ஒரு முடிவை காண்பதற்கு யாராலும் முடியவில்லை. எத்தனையோ சீர்திருத்த அமைப்புகள், எத்தனையோ சீர்திருத்த குழுக்கள் எப்படியாவது மக்களை ஒழுங்குபடுத்தி விடலாம், மக்களை நல்வழியிலே கொண்டு வந்து விடலாம், தவறான பாதையிலிருந்து நேரான பாதைக்கு அழைத்து வந்து விடலாம், அநியாயங்கள் அனாச்சாரங்கள் போன்றவற்றிலிருந்து மக்களை மீட்டுக் கொண்டு வந்து விடலாம், மது மாது போதைப் பொருள்களிலிருந்து மக்களை மீட்டுக் கொண்டு வந்து விடலாம் என்றெல்லாம் பல்வேறு முயற்சிகளை செய்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சி வெற்று முயற்சியாகத்தான் இருக்கிறதே தவிர அந்த முயற்சியிலே ஒரு தீர்வை கண்டதாக தெரியவில்லை. ஏன் சொன்னால், இந்த முயற்சிகளுக்கெல்லாம் அடிப்படையான அசலான விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் தீர்மானங்களாக நிறைவேற்றி மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி இந்த சீர்திருத்த குழுக்கள் செயல்படுகிறார்கள். ஒரு சரியான பின்பற்றுதல், சரியான வழிமுறைகள் இல்லாதின் காரணமாக எல்லாமே தோல்வியிலே தான் முடிகிறது. ஆனால் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு குழப்பங்கள் வந்தாலும், தீர்க்கவே முடியாது என்று இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் சரியான ஒரு திருத்தத்தை, சீர்திருத்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அழகிய ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள், ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அற்புதமான ஒரு விளக்கமாக இருக்கிறார்கள்.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், எஸ்ஸிரு வலா துஸிரு, இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் லேசா கையாளுங்க, கஷ்டப்படுத்தாதீர்கள், நல்ல விஷயங்களை சொல்லுங்க. நீங்கள் அவர்கள் கேட்கும் போது அந்த சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு புரிந்து கொண்டு அவர்கள் நல்வழியில வரக்கூடிய வகையில் உங்களுடைய வார்த்தைகளை அமைத்துக் கொள்ளுங்கள். விரண்டோடக்கூடிய வகையில உங்களுடைய பேச்சுகளை புரண்டல்லக்கூடிய வகையில உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளாதீர்கள் என்பதாக அருமை நாயகம் சல்லாஸ் சொன்னதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்தும் காட்டினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு பூமியில பிறந்தார் என்று சொன்னால், எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு பூமியிலே தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். ரசூலுல்லா பிறக்கும் போது அரபகத்துல மட்டும் கிடையாது, முழு உலகத்திலேயுமே பிரச்சனை இருந்துச்சு. அந்த மைகிட முழு உலகத்திலேயுமே பிரச்சனை இருந்துச்சு, வெறும் அரபகத்துல மட்டும் கிடையாது. அரபக மக்கள் எல்லாம் ஐயாமுல் ஜாகிலியாவில இருந்தார்கள், மடமைத்தனத்தில இருந்தார்கள் என்றெல்லாம் நாம் சொல்கிறோமே, இது அங்கு மட்டும் கிடையாது, முழு உலகத்திலையும் இருந்தது. குறிப்பாக இந்தியாவை நாம் எடுத்துக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால், அன்று முதல் இன்று வரைக்கும் வர்ணாசிரம கொள்கையை பேசக்கூடியவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, கீழ் ஜாதி, நீ தலையில பிறந்த, நான் காலில் பிறந்த என்றெல்லாம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இது அன்று முதல் இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பிறந்த நேரத்திலே இருந்து இன்ன வரைக்கும் இருக்குது. அதே போன்று பெருமானா சல்லாஸுக்கு பிறந்த அந்த நேரங்கள்ல மேற்கத்திய நாடுகள்ல நம்ம பார்க்கிறோம், நிறவெறி, கருப்பன் வெள்ளையன் என்ற அந்த பிரச்சனை அந்த நேரத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு கருப்பர்கள் கூட ஆட்சியில் அமர முடியும் என்பதை ஒரு ஆட்சியாளர் வந்து நிரூபித்து விட்டார். இது அந்த மேற்கத்திய நாடுகளில் இருந்த பிரச்சனை. அதே போன்று உலகம் முழுக்க இனவெறியும் நிலவெறியும் இதுவெல்லாம் பரவி கிடந்தது. இந்த நேரத்தில்தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வழிகாட்டியாக, ஒட்டுமொத்த உலகத்தையும் சீர்திருத்தக்கூடிய ஒரு சீர்திருத்தவாதியாக இந்த உலகத்திலே வந்தார்கள். அல்லாஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த வருகையை குறித்து திருமறையில சொல்லும் போது, உமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை இந்த உலகத்திற்கு அருள்குடையாக அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அருள்குடையாக அனுப்பி வைத்தான். நாயகம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்து தன்னுடைய 40 வயது வரைக்கும் நல்ல மனிதராக வாழ்ந்தார்கள். ஒரு மனிதர் ஒரு சமுதாயத்தின் தலைவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலில் அவர் ஒரு நல்ல மனிதராக இருக்க வேண்டும், சமுதாய மக்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபராக இருக்க வேண்டும். அவரிடத்தில் பொய் இருக்கக்கூடாது, புறம் இருக்கக்கூடாது, அவரை பற்றி தவறான சிந்தனைகள் இருக்கக்கூடாது, அவரை பற்றிய வேறு விதமான விஷயங்களும் வெளியே இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட எல்லா விதமான பாவங்களை விட்டும், எல்லா விதமான விஷயங்களை விட்டும் அப்பொழுக்கற்றவராக இருக்க வேண்டும். அந்த விஷயம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே 100% இருந்தது. ரசூலுல்லாஹ்வே, எதிரிகள் கூட ரசூலுல்லாஹ் வந்து கெட்டவர்னு சொல்லல, எதிரிகள் கூட ரசூலுல்லாஹ் தவறான நடத்தை உடையவர் என்று சொல்லவில்லை. ஒரு புதிதான ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று தானே சொன்னார்களே தவிர, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கை முறையில எதிரிகள் கூட விளையாடவில்லை. அப்பேற்பட்ட அற்புதமான அப்பொழுக்கற்ற ஒரு வாழ்க்கை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறு பிராயத்திலிருந்தே வாழ்ந்தார்கள். 40 வயது வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கை அப்படித்தான் ரசூல் அமைத்தார்கள். ஊர் மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்று சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஒரு பொருளை கொடுத்து வச்சுன்னு சொன்னா அந்த பொருள் திரும்ப கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு கொடுத்து வைப்பார்கள். இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, யூதர்களே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு பொருளை கொடுத்துட்டு வச்சு 1 மாசம் கழிச்சு அல்லது 2 மாசம் கழிச்சு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வாங்கிட்டு போவாங்க என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தால் அதை சரியாக திரும்பி கொடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. சாதிக்குல் அமீனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். 40 வயது வரைக்கும் ரசூலுல்லாஹ் நல்ல பெயரோடு இருக்கிறார்கள். 40 வயதுல அல்லாஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபித்துவ பட்டத்தை கொடுக்கிறான். நபி என்ற ஒரு பட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா கொடுக்கிறார். 40 வயதிற்கு பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 இருந்து 53 வயது வரைக்கும் மக்காவிலே இருக்கிறார்கள்.
அந்த 13 வருடங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த ஏகத்துவ கொள்கையை அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கிறார்கள். ஓரிறை கொள்கையை அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாண்ட முறையை தான் நாம் இங்க யோசிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஆயத்தை இறக்குகிறான், வாந்தி ரஷீரத்துக்கள் அக்ரபீன், நபியே ரசூலே இந்த ஏகத்துவ பணியை உங்களுடைய குடும்பத்திலிருந்து நீங்கள் ஆரம்பிங்கள் என்பதாக சொல்லுகிறார். ரசூலுல்லா சீர்திருத்தத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்னால், முதலில் தான் சரியாக இருக்கிறார்கள், அடுத்தது ரசூலுல்லா இஸ்லாத்துக்கு சீர்திருத்தியது தன்னுடைய நெருங்கிய குடும்பத்தார்களே. இன்னைக்கு நம்ம ஊரெல்லாம் போயிட்டு தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வரோம், ஊரெல்லாம் வந்து நீங்க வந்து என்ன செய்யுங்க, ஜகாத்து கொடுங்க, தான தர்மங்கள் செய்யுங்க, ஹஜ்ஜுக்கு போங்க, நல்ல காரியங்களை செய்யுங்க, கெட்ட காரியத்தை செய்யாதீங்க என்பதாக சொல்லுகிறோம். ஆனால் சொல்லக்கூடியவர் எதையுமே வந்து பின்பற்றுவது கிடையாது. ஊர்ல எல்லாரும் தொழுகைக்கு வந்துருவாங்க, அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க தொழுகைக்கு வர மாட்டாங்க, இப்படி எல்லாம் இருக்குது. ஆகையால் தான் அல்லாஹ்வுத்தாலா முதன் முதலாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், வாந்தி ரஷீரத்துக்கு அக்ரபீன், உங்கள் நெருங்கிய அந்த குடும்பத்தாரை முதல்ல நீங்க நல்வழி பார்த்து அறியுங்கள் என்பதாக அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான். அந்த வகையில பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குலத்தை சார்ந்த அந்த ஹாஷிம் குலத்தை சார்ந்தவர்களே முதலில் இந்த ஈமானின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார்கள். ஆரம்ப நேரத்தில் பெருமானாருடைய இந்த அழைப்பு பணியை ஏற்று 45 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். ஆரம்ப நேரங்கள்ல ரசூல் குடும்பத்துக்கு தான் முதல்ல தாவத்துடைய பணியை செய்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். வீட்டுல யாரும் கூட வர மாட்டாங்க, வீட்டுல யாரும் நல்ல அமல் செய்ய மாட்டாங்க. ஆனா வெளியில போயிட்டு நீ துணைக்கு வரலையா, உன் அல்லாஹ் நரகத்துல போட்டுருவான், உன் அல்லாஹத்துல வேதனைப்படுத்திடுவான், நீ இப்படியா வாழ்ந்துட்டு இருந்தேன்னு சொன்னா அவ்வளவு அல்லாஹத்துல உன ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவான்னு சொல்லிட்டு வெளியில போய் இருக்கிறவன எல்லாம் பயமாத்தி அவனை ஒண்ணுமே இல்லாம ஆக்கி வீட்டுல போய் பார்த்தோன்னு சொன்னா அவங்க வீட்டுல யாரும் தொழ மாட்டாங்க, அவனோட புள்ள குட்டிங்க தொழ மாட்டாங்க, அவனோட மனைவி மக்கள் தொழ மாட்டாங்க. ஆனா வெளியில வந்து போய் அந்த தீனுடைய பணியை செய்வது இருக்கிறது. இது அல்லாஹத்துல என்ன கேள்வி கேட்கிறான்னு சொன்னால், லிமத்த கூடுவோட மாலாத்த பாதுவன், நீ செய்யாத உண்டு எதற்காக வேண்டி பிறருக்கு சொல்லுகிறாய் என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறார். ஆகையால் முதல்ல திருத்தம் எங்கே வர வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்திலிருந்து உருவாக வேண்டும். அது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சார்கள். முதல்ல தன்னுடைய குடும்பத்தார்களை ஈமானின் பக்கமும் இஸ்லாத்தின் பக்கமும் அழைத்தார்கள். அப்படித்தான் ஆரம்பத்தில் அந்த 45 பேர் இஸ்லாத்துக்குள் வருகிறார்கள். அவளுக்கு முன்பாக ரசூலுல்லாஹ் ஏகத்துவ பணியை சொல்கிறார்கள். சொல்லும் போது அபூ லஹப் என்ன செய்யறான், ரசூலுல்லாஹ் பேச விடாம இடைமறிக்கிறான். ரசூலே முஹம்மதே பேசாதீங்க, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, ஹாஷிம் குலத்திட்ட பேசிட்டு இருக்கீங்க, உங்களுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, உங்களுடைய அத்தாலாம் இப்படி எல்லாம் இல்லையே. அபுல் அரப் சொல்லுகிறார், உங்களுடைய அத்தாலாம் இப்படி இல்லையே, உன்னை ரொம்ப மோசமான நபரா நான் பாக்குறேன், உன்னுடைய அத்தாவுடைய மறைவுக்கு பிறகு நீ நல்ல நபரா இருப்பேன்னு பார்த்தா, நல்ல பையனா இருப்பேன்னு பார்த்தா, இப்படி மோசமா இருக்கிறியே, எதை மோசம் சொல்றாரு, நல்லதின் பக்கம் அழைப்பதே மோசம் என்று சொல்லுகிறார், இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதே மோசம் என்று சொல்லுகிறார், தொழுகையின் பக்கம் அழைப்பதே மோசம் என்று சொல்லுகிறார் அபுலகப் சொல்லுகிறார். இப்ப பெருமானா சல்லாசன் அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க, சமயோஜித புத்தியை பயன்படுத்தி பேசக்கூடாதா, சரி அல்ஹம்துலில்லா நான் பேசல, அந்த நேரத்தில் விட்டுட்டாங்க. இதான் ரசூலுல்லாஹ் சீர்திருத்த பணி, இல்ல நான் பேசிதான் ஆவன், இல்ல நான் சரி பண்ணிதான் ஆவன், நீ என்ன வேணா பாத்துக்கலாம் வச்சுக்கலாம் என்று ரசூலுல்லாஹ் பேசல. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கீழே இறங்கி போனாங்க. ஆரம்ப நேரம் இப்படித்தான் தீன் பணி செய்ய வேண்டும் என்பதை பெருமானா சல்லாசன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இல்ல நான் பெரிய ஆளு, அல்லாட்ட இருந்து வந்தவன் ரசூலுல்லாஹ், நானு எனக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு நீங்க கீழ் படிந்த நாட்டுல உங்களை எல்லாம் வெட்டி போட்டுருவேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லல. சரி அப்படியாப்பா அல்ஹம்துலில்லாஹ் என்று ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் தனிந்து போனார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் இன்னும் வீரியம் எடுக்கிறார்கள், மக்கள்கிட்ட டைரக்டா கொண்டு போறாங்க. குடும்பத்துல கொண்டு வந்தாங்க, குடும்பத்துல ஒரு சிலர் இஸ்லாத்திற்குள் வந்தார்கள். அதற்கு பிறகு வெளியில இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போறாங்க, ரசூலுல்லாஹ் எல்லோரும் ஈமானின் பக்கம் மாறுங்க, இஸ்லாத்தின் பக்கம் மாறுங்க என்பதாக அழைப்பு பணியை செய்கிறார்கள். மக்கால வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான முறையில் அழைப்பு பணி செய்கிறார்கள். எல்லாம் கூட பிறந்த மக்கள் தான், அண்ணன் தம்பிகள் தான், அங்க இருந்தவங்க எல்லாம் ரசூலுல்லாஹி சொந்தக்காரர்கள் தான். சொந்தக்காரங்களுக்கு மத்தியில தீன் பணி செய்யறதும் சரி, எந்த பணி செய்யறதும் சரி ரொம்ப கஷ்டம் தான். சொந்த ஊர்ல யாரும் இருந்து எந்த பணியும் செய்ய முடியாது, வெளியூர்ல போய் டானா இருக்கலாம், சொந்த ஊர்ல எதுவும் செய்ய முடியாது. ஆனா ரசூலுல்லாஹ் வந்து சொந்த ஊர்ல இருந்து அந்த மக்கள்கிட்ட வந்து எவ்வளவோ இந்த ஏகத்துவ பணி செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவங்க விட்டு வைக்கலையே, ரசூலுல்லாஹ் துரத்தி தான் அடிச்சாங்க. ரசூலுல்லாஹ் மக்கால இருந்து அந்த 13 வருடங்கள் வரைக்கும் தான் வைத்தார்கள், எவ்வளவோ தொந்தரவுகளை கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் வலி தாங்காமல் மன தளர்வு ஏற்பட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, தாயிப் நகரத்துக்கு போறாங்க, அங்கே இருந்து பணி செய்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா
நீங்க இங்க ஏகத்துவ பணியை ஓரளவுக்கு எத்தி வைத்து விட்டீர்கள். நீங்க இங்க இருந்து மதீனாவுக்கு போங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுத்தால மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார். இதுவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் ஏகத்துவ பணியை வந்து எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். அங்கே அஸ்திவாரம் போட்டாங்க. ரசூலுல்லாஹ் போட்ட அந்த அஸ்திவாரம் தாயிப் நகருக்கும் தெரிந்தது, அபிசீனியாவிற்கும் தெரிந்தது, மதீனாவிற்கும் தெரிந்தது. ரசூலுல்லாஹ் என்ற ஒரு நபர் உருவாகி இருக்கிறார், ஏகத்துவ பணியை செய்யக்கூடிய ஒரு நபி உருவாகி இருக்கிறார், மக்களை எல்லாம் ஓரிணை கொள்கையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு நபி உருவாகி இருக்கிறார் என்ற செய்தி உலகம் முழுக்க பரவி கொண்டிருக்கிறது. மதீனாவையும் விட்டு வைக்கவில்லை. ஆகையால் தான் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கும் போகிறது அந்த அன்சாரி சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை இன்முகத்தோடு வரவேற்றார்கள். அவங்களுக்கு ஏற்கனவே செய்திகள் எல்லாம் கிடைத்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு நபர் மக்காவில இருக்கிறார், அவர் வந்தால் அவரை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற வகையில ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வரும்போது ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்தினார்கள், சங்கைப்படுத்தினார்கள், சிறப்புப்படுத்தினார்கள். சிறு குழந்தைகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை பாடி வரவேற்றார் என்பதாக வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது. இப்படிப்பட்ட அற்புதமான வேலையை ரசூலுல்லாஹ் மக்காவில செய்துவிட்டு மதீனாவில சென்று அசுர வளர்ச்சியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெறுகிறார்கள். வெறும் 10 வருடங்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில இருந்தார்கள். ஆனால் அந்த 10 வருடங்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடியவர்கள் எந்த நபரும் செய்ய முடியாத மிகப்பெரிய ஒரு சாதனையை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10 வருடத்துல செஞ்சாங்க. உலகம் முழுக்க இன்றைக்கு இஸ்லாம் பறந்து விரிந்திருக்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே செய்த உழைப்பு தான். மதீனா மக்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போன அந்த தீனுடைய அந்த வளர்ச்சி தான் இன்றைக்கு உலகம் முழுக்க நம்ம இடத்துல இந்த தீன் வந்து சேர்ந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் மதீனால வந்தாங்க, மதீனால அங்க இருக்கக்கூடிய மக்களிடத்தில் இந்த தீனுடைய பணி எடுத்து வைத்தார்கள். தீனுடைய சேவையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்திலே உருவாக்கினார்கள். சீர்திருத்த பணிகளை அழகான முறையில் மேற்கொண்டார்கள். அதற்கு உதவிகளாக அந்த அன்சாரி சஹாபாக்கள் எல்லாம் இருந்தார்கள். இங்கிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த முஹாஜிர்களை, ரசூலுல்லாஹ்வோடு வந்திருக்கக்கூடிய அந்த முஹாஜிர்களை வரவேற்று அந்த அன்சாரி சஹாபாக்கள் எல்லாம் உதவியாக இருந்ததால் தான் அவர்களுக்கு அன்சாரி என்று சொல்லப்படுகிறது. அன்சாரி என்று சொன்னால் நுஸ்ர செய்யக்கூடியவர்கள், உதவி செய்யக்கூடியவர்கள் என்று அர்த்தம். அந்த அன்சாரி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர்களுக்கும் உதவி செய்தார்கள். ரசூலுல்லாஹ் வந்து மதீனால வந்து மக்கால வந்து ஏகத்துவ பணியை செய்தார்கள். மதீனால வந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை சொன்னார்கள். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் சீர்திருத்தத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். கல்வியா, பொருளாதாரமா, என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முறையிலே, அற்புதமான முறையிலே, நல்ல முறையிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்வை கண்டார் என்பதாக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முறையில சீர்திருத்த பணியை செய்தார்கள். எடுத்து உடனே வந்து ஒரு மனிதர் தொழலன்னு சொன்னா, நீ எல்லாம் தொழுகலையா, நீ எல்லாம் இந்த உலகத்துல ஒழுங்கா வாழ்ந்துருவியா, நாளைக்கு கபூர்ல போனா உனக்கு எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா, நாளைக்கு மறுமையில உன் நல்லா எப்படி வேதனை செய்வான் தெரியுமா, நீ எல்லாம் ஏண்ட உலகத்துல வாழ்ற என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லல. யாரெல்லாம் இப்படி தொழாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு வராமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நற்காரியங்களை செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புதமான முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவ பணியை, இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்தார்கள். நீங்க இந்த மாதிரி நன்மையான காரியத்தை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அல்லாஹ்வுத்தால இந்த உலகத்திலேயும் நன்மையை தருவான், நாளை மறுமையிலையும் நன்மையை தருவான். நீங்க ஒன்று செய்தால் அல்லாஹ் 10 தருவான், நீங்க ஒன்று செய்தால் அல்லாஹ் 100 தருவான், நீங்க ஒன்று செய்தால் அல்லாஹ்வுத்தால 700 வரைக்கும் தருவான் என்றெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மையின் பக்கம் அந்த மக்களை அழைக்கிறார்கள். அற்புதமான வார்த்தைகளை கொண்டு அழைக்கிறார்கள். இதுவரைக்கும் அந்த மதீனத்து மக்கள் பார்க்காத வார்த்தைகளை கொண்டு, அற்புதமான வார்த்தைகளை கொண்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிறார்கள், இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்கிறார்கள். இந்த தீன் பணியை அற்புதமான முறையில மதீனாவிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அழைப்பு பணியிலே ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையின் மூலமாக ஒருவர் இஸ்லாத்திற்குள் வர வேண்டும், நல்ல காரியத்தை செய்ய வேண்டுமே தவிர சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டு விரண்டோடி விடக்கூடாது. என்னடா இந்த ஆள் இப்படி பேசுறான், இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்கலாமா, இவ்வளவு மோசமா பேசுறாரு, நரகத்துக்கு தான் நீ போவன்னு சொல்றாரு, நம்ம நரகத்துக்கே போயிடலாம், இந்த ஆள் வேணா சொர்க்கத்துக்கு போட்டு அப்படி போயிடக்கூடாது. நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அவரை நல்லனின் பக்கம் அழைக்க வேண்டும், நன்மையின் பக்கம் அழைக்க வேண்டும். அந்த வகையில் ரசூலுல்லாஹ் அற்புதமான வார்த்தைகளை கொண்டு அந்த மக்களை ஈமானின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தாரு. அந்த மக்கள்கிட்ட ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் அற்புதமான முறையில் தீர்த்து வைத்தார் என்பதாக வரலாற்றிலே நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நிறைய நிகழ்வுகளை நாம் பார்க்க முடியும். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருக்கும் போது அவரும் தொழுதுட்டு இருக்காரு, அவருக்கு தொழுகையில் இருக்கக்கூடிய சட்டம் எல்லாம் தெரியவில்லை. தொழுதுட்டு இருக்கும் போது இன்னொரு நபர் தொழுது கொண்டிருக்கிறார்,
அவர் வந்து என்ன செய்யறாரு, ஹஜ்ஜுன்னு தும்மிடுறாரு. இவர் தொழுகையிலே இருக்கிறாரு. பொதுவா வந்து தும்மனா அல்ஹம்துலில்லான்னு சொல்லணும். அந்த அல்ஹம்துலில்லான்னு சொல்றத யாருனாச்சும் கேட்டாங்கன்னா, இரஹாமுக்கு முல்லா அல்லாஹ் உங்களுக்கு கருணை செய்யட்டும், ரஹ்ம செய்யட்டும் என்பதாக சொல்லணும். ஆனா இவர் தொழுகையில இருக்கும்போதே என்ன செய்யறாரு, யாரோ தும்மனதுக்கு இவர் வந்து இரஹாமுக்கு முல்லா என்று சொல்லுகிறார். இப்ப பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அவரை வந்து மறைச்சு பாக்குறாங்க. அப்ப ஒரு தொழுகையிலேயே பேசுறாரு அவரு, எதுக்கு என்ன எல்லாம் ஒரு மாதிரி மறைச்சு பாக்குறீங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதுதான் நான் செய்யறேன். நானு யாராவது தும்மனா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா இரஹாமுக்கு முல்லா சொல்லணும். நான் வந்து அந்த ஒரு நல்ல ஒரு சுண்ணத்தை தானே பின்பற்றேன், என்னையா இப்படி மறைச்சு பாக்குறீங்க என்பதாக தொழுகையிலேயே பேசுறாரு. தொழுக முறை தெரியல. இன்னைக்கு நீங்க நிறைய பேர் தொழுகையில பாத்தீங்கன்னு சொன்னா ஃபேன் ஓடுதான் பாக்குறாங்க, டைம் என்ன ஆகுதுன்னு பாக்குறாங்க, யாராவது இந்த சைடு கிராஸ் பண்ணி போனா யாராவது கிராஸ் பண்ணி போறது பாக்குறாங்க. நிறைய பேர் நம்ம தொழுகையில பாக்குறோம், தொழுகையில என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தொழுதுகிட்டே பாக்குறாங்க. அந்த தொழுகெல்லாம் கூடாது. அந்த காலத்துல அவர் அப்படி தொழுதுட்டு இருந்தாரு, இரஹமுக்குமுல்லா என்று சொன்னாரு, எல்லோரும் முறைச்சு பாக்குறாங்க, ஏன் முறைச்சு பாக்குறீங்க என்பதாக கேட்கிறாரு. யாரும் பதில் சொல்லல, யாரும் பேசல, தொடையில தட்டுறாங்க. தொடையில தட்டும் போது அந்த சஹாபி சொல்றாங்க, எல்லாரும் என்ன அமைதியா இருக்க சொல்றாங்க, நான் விளங்கிட்டேன், அதனால அதுக்கு பின்னாடி பேசல. அதற்கு பிறகு தொழுகையெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு வந்து என்னை கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாங்க. அந்த சஹாபி சொல்கிறார், இதற்கு முன்போ இதற்கு பின்போ அவரை விட அற்புதமான ஒரு ஆசிரியர் நான் கண்டதே இல்லை என்பதாக சொல்கிறார். ரசூலுல்லாஹ் பாடம் எடுத்ததை போன்று இந்த உலகத்துல யார் எனக்கு பாடம் எடுக்கவில்லை, அற்புதமான வார்த்தைகளை கொண்டு எனக்கு பாடம் எடுத்தார்கள். என்னை கண்டிக்கவும் இல்லை, என்னை திட்டவும் இல்லை, என்னை அடிக்கவும் இல்லை, என்னை ஏசவும் இல்லை, ஒன்றும் சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள், இந்த தொழுகை என்பது பேசுவதற்குரிய இடம் அல்ல, இந்த தொழுகை என்பது அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இடம், இந்த தொழுகை என்பது குர்ஆனை ஓதக்கூடிய இடம், தொழுகையிலே பேசினால் அந்த தொழுகை கூடாது என்பதான அற்புதமான வார்த்தைகளை கொண்டு தொழுகையின் முறையை எனக்கு பெருமானா சல்லாஹு சொல்லிக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் சொன்னார்கள், சொல்லு கமா ரஐத்து மூனி உசல்லி, என்னுடைய தொழுகையை பாருங்கள், நான் எப்படி தொழுகிறேனோ அதே போட்டு தொழுங்கள் என்பதாக தொழுகை முறையை எனக்கு கற்றுக் கொடுத்தாக என்பதாக சஹாபி சொல்கிறார். இப்படித்தான் திருத்தினார்கள். நீ தொழுகைக்கு வரலையா, நீ நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லலாம் ரசூல்லா திருத்தல. கொஞ்சம் கொஞ்சமா மக்களுடைய மனதிலே ரசூல்லா இப்படித்தான் இடம் பிடித்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எந்த நேரத்திலும் கடிந்து பேசியதாக நாம் வரலாற்றிலே பார்க்கவில்லை. மக்களை எப்படியாவது ஈமானின் பக்கமும் இஸ்லாத்தின் பக்கமும் அழைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அற்புதமான வார்த்தைகளை கொண்டு, அழகான வார்த்தைகளை கொண்டு, நளினமான வார்த்தைகளை கொண்டுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுடைய பணியை செய்தார்கள். இப்படித்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சீர்திருத்தம் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. நாம் எல்லாம் ஒரு சமுதாயத்தில் தாவா பணி, அழைப்பு பணி செய்யும் போது இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் கடைபிடித்து மக்களை ஈமானின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தோம் என்று சொன்னால் சாரை சாரையாக வருவார்கள். அகல் யுத்தம் முடிகிறது. அகல் யுத்தம் முடிந்த பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பனு குறைலா அந்த குலத்தை சார்ந்தக்கூடிய இடத்துக்கு போகிற வரைக்கும் நீங்க யாரும் அசர் தொழக்கூடாதுன்னு சொல்றாங்க, மக்கள்கிட்ட சொல்றாங்க. அகல் போர் முடிஞ்சு எல்லாரும் வராங்க, அந்த பனு குறைலா இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அசருடைய நேரம் வந்துருச்சு. அப்ப ஒரு சில சகாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அசருடைய நேரம் வந்துருச்சு, அதனால தொழுதுருவோம் சொல்லிட்டு சில சகாபாக்கள் தொழுகிறாங்க. இன்னொரு சில சகாபாக்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இல்ல இல்ல, ரசூலுல்லாஹ் வந்து அந்த இடத்துக்கு போற வரைக்கும் நீங்க தொழக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க, அதனால தொழக்கூடாது என்பதாக ஒரு சில தொழவில்லை. இப்ப இந்த இரண்டு செய்தியுமே பெருமான் அசல்லாசன் போகுது, இரண்டு விஷயமே ரசூலுல்லாஹ்வுக்கு போகுது. போன பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டுத்தையும் கேட்டுட்டு யாரையுமே ஒண்ணும் சொல்லல, ரெண்டுத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் செய்தார்கள், ரெண்டுத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். யாரையும் ஒன்றும் சொல்லவில்லை, திட்டவும் இல்லை, ரசூலுல்லாஹ் எதுவும் சொல்லவில்லை என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்துக்கு ஏற்றவாறு அந்த மக்களை எப்படியெல்லாம் வழிபடுத்த வேண்டுமோ, எப்படியெல்லாம் நெறிப்படுத்த வேண்டுமோ அந்த வகையில் ரசூலுல்லாஹ் நெறிப்படுத்தினார்கள். அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தன் சின்னமாக இந்த ஈமானை, இந்த இஸ்லாத்தை மக்களுடைய மனதிலே ஊசியிலே ஏற்றுவதை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றி 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 இந்த தீனை இவ்வளவு தூரம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சீர்திருத்த பணி இருக்கிறது, அதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அழைப்பு பணி செய்யக்கூடிய இடத்துல இந்த குணம் எல்லாம் இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கிறான்னு சொன்னால், உதுஓ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹஸனத்தி, நீங்கள் அழைப்பு பணி செய்யும் போது நீங்கள் மதி நுட்பத்தோடு அழைப்பு பணி செய்யுங்கள், அழகிய வார்த்தையை கொண்டு நீங்கள் அழைப்பு பணி செய்யுங்கள். நீங்க இஸ்லாத்திற்கு வந்தால், ஈமானை ஏற்றுக்கொண்டால் என்னென்ன நன்மைகள் இருக்கு என்பதாக அழகான வார்த்தையை கொண்டு நீங்கள் அழைப்பு பணி செய்யுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌன் இடத்தில் செல்லும் போது
அல்லாஹ் தஆலா நீ போய் அவனை போய் தரத்தரன் இழுத்துடுவான் சொல்லல, அவனை போய் திட்டிடுவான் சொல்லல. ஆனா ரப்புக்கு மலாலா என்பதாக பிரவுன் சொன்னான், நான் தான் உன்னை படைத்த ரப்புக்கெல்லாம் ரப்பு என்று சொன்னான். ஆனா அவன்கிட்ட போய் பேசும்போது கூட அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் சொன்னால், நீங்கள் பிரவுனிடம் பேசும்போது கூட மெலினமாக பேசுங்கள், நிலையமாக பேசுங்கள், அவருடைய உள்ளத்திலே ஒரு பயம் ஏற்படக்கூடும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். அந்த வகையில தான் இந்த ஈமானுடைய இந்த இஸ்லாத்துடைய சீர்திருத்த பணிகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொண்டார்கள். வரலாற்றில் ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரியை கூட மன்னித்தார்கள், தன் கூட இருந்த நபர்களை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு நயவஞ்சகம் செய்த நபர்களை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான முறையில் மன்னித்து அவருக்கு மன்னிப்பை வழங்கி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வந்து அந்த சீர்திருத்த பணியை இப்படி செய்ததின் காரணமாகத்தான் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்திலேயே நிலைத்து நின்றார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹி அலி ரலியல்லாஹு அழைக்கிறார்கள், நீங்களும் இன்னும் சில சஹாபாக்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு போங்க, ரவுலாத்துல் என்று சொல்ல ரவுலாத்துல் காக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துக்கு போங்க. அந்த இடத்துல ஒரு பெண்மணி ஒட்டகத்துல உட்கார்ந்திருப்பாங்க. ஒட்டகத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு ஒரு தபால் இருக்கும், ஒரு கடிதம் இருக்கும். அந்த கடிதத்தை நீங்க வாங்கிட்டு வாங்க சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு மிக்தாத் ரலியல்லாஹு ஜுபைர் ரலியல்லாஹு போன்றவங்க எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க வேகமா குதிரையில போய் பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே ரவுலாத்துல் காக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல ஒரு பெண்மணி ஒட்டகத்துல உட்கார்ந்திருக்கிறாங்க. போய் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கடிதத்தை கொடுங்கன்னு கேட்கறாங்க. அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க, என்னலாம் அப்படிலாம் கடிதம்லாம் எதுவும் கிடையாது, நான் என்ன கடிதம் வச்சிருக்கிறேன், அல்லாஹத்தாலா ரசூலுல்லாஹுக்கு அறிவிப்பு செய்து விட்டான், இந்த மாதிரி இந்த பெண்மணிகிட்ட கடிதம் இருக்கு என்பதாக அல்லாஹத்தாலா அறிவிப்பு செய்து விட்டான். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பா பொய்யா இருக்க முடியாது. அதனால அந்த பெண்மணி சொன்னதுனால வந்து எல்லாரும் பின்வாங்கி வரவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, அது உண்மையாகத்தான் இருக்கும், இருக்கக்கூடிய கடிதத்தை கொடுக்கிறியா இல்ல வந்து உன்னுடைய ஆடையை கலற்றி தான் அந்த கடிதத்தை எடுக்க முடியும் என்று சொன்னால் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் என்பதாக அந்த சகாபாக்கள்லாம் சொல்றாங்க. கடைசியில வந்து மானத்துக்கு பயந்து அந்த என்ன செய்யறாங்க, தன்னுடைய ஜடையில பின்னி வச்சிருக்கிறாங்க அந்த கடிதத்தை. இடுப்பு வரைக்கும் அந்த ஜடை இருந்தது, முடி இருந்தது, அந்த ஜடையில அந்த கடிதத்தை அவங்க என்ன செய்யணும், பின்னி வச்சிருக்கிறாங்க. அந்த கடிதத்தை அப்புறம் என்ன செய்யறாங்க, எடுத்து உங்கள்ட்ட கொடுக்குறாங்க. எடுத்து வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கொடுக்கும்போது ரசூலுல்லாஹ் பிரிச்சு படிக்கிறாங்க, படிக்க சொல்றாங்க. அங்க படிக்கும் போது அதுல ஹாத்திம் இப்னு அபி பல்தா என்று சொல்லப்படக்கூடிய பத்ருடைய போர்ல கலந்து கொண்ட ஒரு சஹாபி மக்கா வாசிகளுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ரகசிய திட்டங்களை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு கடிதத்தை எடுத்து எழுதி அனுப்பி வச்சிருக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன அர்த்தம், இப்படி செஞ்சிருக்கீங்களே, என் கூட இருந்துட்டே இப்படி நயவஞ்சகத்தனமா நடந்திருக்கீங்களே என்பதாக ரசூலுல்லாஹ் கேட்கும் போது அந்த சஹாபி சொல்லுகிறார், யா ரசூலுல்லாஹ், நான் அந்த நோக்கத்துல செய்யல, உங்களை ஈமான் ஏற்றுக்கொண்டேன், உங்களோடு தான் நான் இருப்பேன், உங்களோடு தான் கடைசி வரைக்கும் இருப்பேன். நான் செய்த நோக்கம் என்ன தெரியுமா, இங்க இருக்கக்கூடிய உங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த சஹாபாக்கள் எல்லாம் மக்கால வந்து முஹாஜிரங்களுக்கு எல்லாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் நிறைய மக்கால இருக்கிறாங்க, எனக்கு அப்படியெல்லாம் கிடையாது, என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களை பார்க்கறதுக்கு யாரும் கிடையாது, இந்த மக்கத்து குஃபார்கள் தான் பார்த்துக் கொள்கிறார்கள். அவங்க கேட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ரகசிய திட்டங்களை எல்லாம் எனக்கு நீ கொடுத்தன்னு சொன்னா உன்னுடைய குடும்பத்தை நான் இங்க நல்ல முறையில பாத்துக்கிறேன் என்பதாக சொன்னாங்க. குடும்பத்தினுடைய பாசத்தின் காரணமாக, குடும்பத்தினுடைய நேசத்தின் காரணமாக இதை செஞ்சுட்டேன் யார் ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹ் அந்த மனிதர் மன்னித்து விடுகிறார்கள். இவர் சொல்ற விஷயம் கரெக்டான விஷயம் தான், சரியான விஷயம் தான், அதனால இவர் யாரையும் ஒண்ணும் செய்யாதீங்க என்பதாக சொல்லும் போது வீரத்துக்கு பெயர் போன உமர் ரலியல்லாஹு அன்ஹு நின்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த முனாஃபிக்கை நான் இப்பயே கொலை பண்ணிடுறேன், சொன்னீங்கன்னா தலையெடுத்து கையில வச்சிடுறேன். முறையில எப்பவுமே இப்படிதான் பேசுவாங்க, நீங்க சொன்னீங்கன்னா எல்லாம் கதையை முடிச்சு கொடுத்துறேன் என்பதாக சொன்னாங்க. இல்ல, இவர் உண்மையை பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இவர் பத்ருடைய போர்ல கலந்து கொண்டவர். ஒருவேளை அல்லாஹத்தாலா பத்ருடைய போர்ல கலந்து கொண்டவனுக்கு எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் என்ற அனுமதியை கொடுத்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப பத்ருல கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய தரஜாக்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த வார்த்தையில இருந்து அவங்க என்ன வேணா செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கலாம், அதனால வந்து இவங்களை நம்ம ஒண்ணும் செய்யக்கூடாது என்பதாக ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் சொன்னால், பத்ர் சஹாபாக்கள் உலகத்திலேயே உன்னதமானவர்கள். இப்ப ரசூலுல்லாஹ் இப்படியெல்லாம் சீர்திருத்த பணியை செய்துதான் இந்த உலகத்தை இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார்கள், இந்த தீனை இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த அழைப்பு பணியை, இந்த தீனுடைய பணியை செய்யக்கூடிய நாம் இது மாதிரியான சில ஹிக்மத்தை கடைபிடித்து, இது மாதிரியான சில நல்ல உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு, அது மாதிரியான அழைப்பு பணிகளை நம்முடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து வெளி உலக மக்கள் வரைக்கும் கொண்டு சென்று அத்தனை பேர்களின் தொழுகையின் பக்கம், ஈமானின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹத்தாலா நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக்குவான், மற்றவர்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹத்தாலா சிறப்பாக்குவான். அந்த வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹத்தாலா தந்தல்வானாக என்று சொல்லி வார்த்தைகளை முடிக்கிறேன். से
தெரியல அது போறது பாருங்க பேசுறதுக்கு ஒண்ணு முடியல.